ஹை ஹலோ டிஎன் ஸ்மார்ட், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட பார்த்தா வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். என் ரீசன் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடிட்டிங் பண்ணுற பிசி பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சு, இப்போ வந்து புது பிசி அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். என்ன பைக் அப்படின்னா வந்து ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரா தான். இந்த பைக் யாருது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ ரொம்ப நாளாக கேட்டிருந்தாரு பைக்கை சர்வீஸ் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பைக் தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ பைக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேஜர் கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பைக்கை சர்வீஸ் பண்ணிடலாம். என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டிருக்கேன். பட் அந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் நான் சொல்ல மறந்துருப்பேன். லைக் எப்படின்னா ஸ்பேனல் சைஸு, அதாவது டூல்ஸோட சைஸ் என்ன, நெக்ஸ்ட் வந்து எதனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நான் சொல்ல மறந்துருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய பைக்கு. இதில் ஓவராலாக உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 4 காயில் சீல் போயிடுச்சு. இந்த பக்கம் மட்டும் தான் போயிருக்கு, அந்த பக்கம் நல்லா இருக்குது. பட் எப்பவுமே மாற்றுறப்ப அட் டைமில் ரெண்டுத்தையுமே மாற்றுங்க, ஏன்னா இப்போ நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அது போயிடும், அப்போ திரும்ப நீங்கள் கலர மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே ஆயில் சீல் போனால் மட்டும் ரெண்டுமே அட் டைமில் மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளேட் மாற்ற போகிறோம். அதுக்கப்புறம் இன்ஜின் பார்த்தீங்களா எவ்வளோ ஆயில் லீக் இருக்குது. ஸோ இந்த ஆயில் லீக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கேபிள் வந்து இன்ஜினுக்குள்ளே போகும்ல, ஸ்டார்டிங் கையிலுக்கு, அதுலேருந்து அந்த பக்கம் லீக் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து கேஸ்கட் போடுற இடத்துல வந்து லீக் ஆகுது. மோஸ்ட்டாக இந்த என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கேஸ்கட் வராது, பேஸ்டிங் தான் பண்ணணும். ஸோ இப்போ அதுலேருந்து லீக் ஆகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பைக்கில் கார்பரேட்டரில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, அதை க்ளீன் பண்ண போகிறோம். அதாவது கம்ப்ளீட்டாக கழட்டி கார்பரேட்டர்லாம் சர்வீஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ரியரில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஒன் வே ஸ்ட்ரெச்சு போயிடுச்சு. ஒன் வே ஸ்ட்ரெச்சு ஓஇ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 4500 கிட்ட வருது ஒரிஜினல். அதில் ஆஃப்டர் மார்க்கெட் ஒன்று இருக்குது 2700. பட் அதோடய லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், ஒரு வண்டியில் வந்து வெறும் பால் பேரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டேஜை வந்து இந்த பைக்கு தாண்டிடுச்சு. ஓகேவா, அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ஸ்லீவ் எல்லாம். பட் இதில் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட் செட்டாக தான் மாற்ற போகிறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆயில் லீக் இருக்குது. இந்த பக்கம் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்கிட்டேருந்து வைப்ரேஷனில் வெளியேறது கொஞ்சம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட் வந்து பைக் சுத்தமாக ஸ்லோ ஸ்பீட் நிற்கலை. செயின்லாம் பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது. இதெல்லாமே கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் கிட்ட கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் இன்றைக்கி நைட் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் பைக்கை டெலிவரி பண்ணிடுவேன். இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபரே வாங்கி கொடுத்துட்டாரு, கேஸ்ட்ரோலில் 2.5 லிட்டர்ஸு. மற்ற ஸ்பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏர் ஃபில்ட்ரு, அப்புறம் வந்து ஆயில் ஃபில்ட்ரு, 4 காயில் சீலு, அப்புறம் ஆக்சிலேட்டருக்கு எவ்வளோ ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த பைக்கில். உங்களுக்கு நான் செல்ஃப் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சவுண்ட் வருதுன்னு. அவ்வளோதான், செல்ஃப் மோட்டர் ஓடும் பட் பைக் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஆகாது. ஸோ இது வந்து ஒன் ஸ்டெச் ப்ராப்ளம் இது. ஓகே, வாங்க மக்களை போயிட்டு நம்ம சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம இன்ஜினியர் ட்ரைன் பண்ணிடலாம். ஓகே, ராயல் என்ஃபீல்டை பொறுத்திருக்கோம் 3 இடத்துல நீங்கள் ஆயில் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சாரி போல்ட் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது கரெக்டாக ஃப்ரேம் கீழே இங்கே ஒன்று இருக்கும், அதை அப்படியே தாண்டி போனீங்கன்னா இங்கே, இது வந்து ஆயில் ஸ்ட்ரைனரு, அதை அப்படியே தாண்டி உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒன்று பெரிய போல்ட் ஒன்று இருக்கும். இது 3 தேர் லூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ இந்த போல்ட்டோட எம்எம்லாம் எவ்வளோன்னு சொல்கிறேன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இன்ஜினியர் ட்ரைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 டூல்ஸ் தேவைப்படணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பாருங்கள் அந்த பெரிய போல்ட்டை கழட்டுறதுக்கு வந்து 19 mm பிட்டு, இது வந்து 19 mm. அந்த ஸ்ட்ரைனர் இருக்குன்னு சொன்னால அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு 8 mm. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு போல்ட்டு காமிச்சாலே அதை லூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm. ஸோ இந்த மூணுமே கம்பல்சரி தேவை. இது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஃபீல்டில் வந்து ஆயில் வந்து ட்ரைன் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் இந்த 2 இதில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். உங்கள் பெரிய போல்ட்டு மெயின் போல்ட் ஒன்றும் கழட்டலை. இங்கே நம்மளுக்கு செடிமெண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னா எல்லா இடத்துலையும் ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி கொஞ்சம் ஊற்றிருச்சு கீழே. இது ஃபஸ்ட்டு ட்ரைன் ஆகி முடியிட்டோம், அப்புறம் அதை ஓப்பன் பண்ணோம்னா அதில் கொஞ்சம் ஆயில் வரும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ 2.5 லிட்டர் ஆயில் இது தான். அப்புறம் இந்த இதில் கொஞ்சம் இருந்துச்சு அந்த மெயின் போர்ட்லேருந்து கொஞ்சம் வரும். ஸோ டோட்டலாக இறக்கியாச்சு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டிச்சுன்னா இன்னும் ஒரு 100 ml ஆயில் வந்து வெளியே வரும். அதான் அந்த அப்புறமா இந்த ஸ்ட்ரைனர்லாம் போட்டு இது பண்ணிடலாம். இதை பார்த்தீங்களா எப்படி ஒட்டிகிட்ருக்கு. இது வந்து இன்ஜினில் தேய்மானம் அடையக்கூடிய பார்ட்ஸு. எல்லா பைக்கும் ஸ்டெயினர் வச்சுருக்க பைக் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன மேரட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டல் பார்ட்ஸை வந்து ஒட்டிக்கிறதுக்காக அதான் கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ வேஸ்ட் இருக்குது. இது ஃபுல்லாக உள்ள தேய்மானம் அடையிறது தான். கைஸ், இந்த வண்டியில் இந்த மாதிரி ஆயில் லீக் ஆகக்கூடிய காரணம் என்ன தெரியுமா, இந்த ட்ரைன் போல்ட்டோட இது த்ரெட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி வச்சுருக்காங்க. எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட் ஏற மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரைன் போல்ட்டோட நட்டு வந்து இது வரவே வராது, அதாவது ஸ்ட்ரைனர் வரதில் அது. இதை பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதோ போல்ட் எக்ஸ்ட்ரா போட்டு அதில் த்ரெட் ஏற்றிருக்காங்க. இதில் லீக் ஆகுறது தான் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அப்படியே ஆயில் ஃபுல்லாக மேலே ஏறுது. இந்த நட்டு ஃப்ரண்ட் சைட்லேருந்து கழட்டுறது நிற்கவே இல்லை, கொஞ்சம் கூட டைட் ஆக மாட்டேங்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த கேஸை கழட்டுற போல்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8 mm
டீஸ்பனர், இது டீஸ்பனரில் மட்டும் தான் கழட்ட முடியும், பிட்டும் போட முடியாது, இடிக்கும் பிட்டு போட்டால் டீஸ்பனர் வச்சு தான் கழட்ட முடியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துறேன் கைஸ். கேஸ் பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. இந்த ஃபோட்டோஸ் பேரலையும் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன், அது லைட்டாக இடிச்சுதா, லைட்டாக பெண்டாக இருக்க போல அது, ஆனால் இடிச்சது எடுத்துட்டேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கேஸை கழட்டினா அப்புறமா பார்க்கக்கூடிய விஷுவல். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் வே ஸ்கிளச்சோட செட்டு, இந்த உள்ளே வருது பார்த்தீங்களா, இதுதான் ஃபுல் அசம்பிளி, இது ஃபுல் செட்டு. இதுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா அந்த பால் பேரிங் இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்க அந்த பால் பேரிங் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அந்த மெத்தட் எல்லா பைக்குக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பைக்குக்கும் செட் ஆகாது. ஒரு சில பைக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஒன் வே ஸ்கெட்ச் பால் பேரிங் செக் பண்ணலாம். இதே பைக் வந்து 30,000-40,000 ஓடிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பால் பேரிங் மட்டும் சேஞ்ச் பண்ணுறது வேஸ்ட்டு தான், இந்த கம்ப்ளீட் செட்டை அப்படியே நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, கனெக்ட்ராடோட போல்ட்டு, ஸோ இதை வந்து நம்ம லூஸ் பண்ணி இந்த ட்ரைவ் செயினை, இந்த ட்ரைவ் செயினோட டென்ஷனாக லூஸ் பண்ணோம்னா இந்த செயின் கொஞ்சம் லூஸ் ஆயிரும், அப்புறமா அந்த அசம்பிளி அப்படியே வெளியே எடுக்க போகிறோம். ப்ளஸ்ஸு இந்த கேசிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் கட் எதுவும் வராது, பேஸ்ட்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதேமாதிரி பேஸ்ட்டும் அதிகமாக போடக்கூடாது, பழைய பேஸ்ட்டை ஃபுல்லாக கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப தின்னாக போட்டு பேக் பண்ணோம்னா உங்களுக்கு ஆயில் லீக் எதுவும் வராது. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ளச் பிளேட். எல்லா பைக்குக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வரும், என்ஃபீல்டுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். இது வந்து அந்த ரிலீஸ் பேரிங்னு சொல்லுவாங்க, ஸோ இதான் அது ரிலீஸ் பேரிங்கு. இந்த போல்ட்டோட பிட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 17 mm, பார்த்துங்க 17 mm பிட்டு போட்டால் தான் ரிமூவ் பண்ண முடியும், அப்படின்னா ரிமோட்டிங் கன்னு. நீங்கள் ரிங்ஸ் பேனை வச்சு கழட்டுறது கொஞ்சம் கஷ்டம், பிட்டு இருந்தால் தான் கொஞ்சம் லென்ட்டாக ராடு போட்டு ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ இதுக்கு வந்து ரிமூவ் பண்ணும்போது ஒரு ஸ்டாப்பர் மாதிரி ஒன்று வைக்கணும், அப்போ தான் வந்து இது நிற்கும், இல்லைனா வந்து சுற்றிட்டே இருக்கும். இந்த போல்ட்டையும் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இதையும் ரெண்டுக்குமே லைட்டாக லூஸ் பண்ணிட்டு இதை மட்டும் அப்படி அசம்பிளி வெளியே எடுத்துடலாம். ஓகேவா, இது மொத்தத்தையும் வெளியே இருக்குன்னு அவசியம் கிடையாது, நான் கழுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணோன்னு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த டென்ஷனை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு, ரெண்டு போல்ட்டையும் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டேன், இதையும் லூஸ் பண்ணிவிட்டேன், ஸ்க்ளச்சோட போல்ட்டையும் லூஸ் பண்ணிட்டேன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 24 mm இருக்கு இல்லையா, இந்த 24 mm பிட்டு தான் வந்து உங்களுக்கு இதை லூஸ் பண்ணுறது தேவைப்படும். ஏர் ஃபில்டர் கழுறதுக்கு டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இதோட சைஸ் வந்து 10 mm ரிங் ஸ்பேனர். ஏர் ஃபில்டர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, பட் நான் புதுசு வாங்கிட்டு வந்துட்டேன், அது மாற்றிறது கொஞ்சம் நல்லது தான், ஏன்னா இப்போ நம்ம கார்பெட்டர் சர்வீஸ் பண்ணி போடுறோம்ல, ஸோ அந்த டைமில் வந்து புது ஏர் ஃபில்டர் போட்டோம்னா பெட்ரோலோட ஃப்ளோ கரெக்டாக இருக்கும், பைக்கோட ஹைடில் நல்லா நிற்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக மாற்றிடுறேன் நான். பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் ஃபில்டரோட இது கழட்டியாச்சு, மேலே கேஸை, ஸோ இதான் ஆயில் ஃபில்ட்ரு, இதை க்ளீன் பண்ணிவிட்டு புது ஆயில் புது ஆயில் ஃபில்ட்ரு போட்டுடலாம். ஓகே, ரப்பர் சீல் பார்த்தீங்கன்னா ரெண்டு புதுசு வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, புது ஆயில் ஃபில்ட்ரு கூட. ஒரு ரப்பர் சீல் வந்து ஆயில் ஃபில்டரோட ஃப்ரண்ட் சைடில் போவோம், இன்னொன்று வந்து பேக் சைடில் வரும். ஆயில் ஃபில்டர் ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 75 rupees வருது, ஓஇ ப்ராடக்ட் தான், ஆஃப்டர் மார்க்கெட்லாம் கிடையாது, ஒரிஜினல் தான். சரி ஓகே, ஃபஸ்ட் இது அசம்பிள் பண்ணிடலாமா. நான் உள்ள இருக்க பேசேஜ் பார்த்தீங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணிடுங்க, எதாவது டஸ்ட் எதுவும் இல்லாமல், டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ளோ வந்து பக்காவாக இருக்காது. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் ஓரிங் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று உள்ளே தள்ளிடுவோம், ஒரு ஓரிங் உள்ளே போயிடுச்சா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரு, இன்னொரு ஓரிங்கை வந்து நீங்கள் எங்கே வைக்கணுன்னா அதில் வைக்கக்கூடாது, இதோ இந்த மாதிரி இதில் வச்சு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, நீங்கள் அதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் ஆகாது, பக்கம் கொன கொனையாக போயிடும், இதில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக சீட்டிங் ஆகும். ஆயில் ஃபில்ட்ரு கப்பு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, இது வந்து ஈவன் டைட்டாக வைக்கணும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீடியம் டைட்டு வச்சுட்டு அப்புறம் தான் ஃபுல் டைட் வைக்கணும். எடுத்தோன்னே ஒரு சீட் மட்டும் ஃபுல் டைட் வச்சிங்கன்னா இந்த பக்கம் நல்லா சீட்டிங் ஆகும், இந்த பக்கம் அந்தளவு சீட்டிங் ஆகாது. அப்படி பண்ணுறப்ப என்னென்னா இந்த கொண்டு கேஸ் கிராக் ஆகும், அப்படின்னா சீட்டிங் பக்காவாக இருக்காது. அதே மாதிரி எந்த பைக் இன்ஜின் இருந்தாலும் சரி, இந்த கேசிங்கில் வர போல்ட்டோட டைட்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் டைட் வைங்க, நீங்கள் வீலில் இந்த மாதிரி போல்ட்டு வைக்கிற ஃபுல் டார்க்கு மாதிரி அந்த டார்க்கெல்லாம் இங்கே காமிக்கவே கூடாது, அப்படி காமிச்சிங்கன்னா அப்படியே ஈஸியாக ஸ்லிப் ஆகிரும். ஸோ மீடியம் டைட் தான் தேவை, அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை போல்ட்டு கொடுத்துருக்காங்க ஆயில் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேங்களா, நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு ஒரே போல்ட்டே போட்டு ஃபுல் டைட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து த்ரெட்டு போயிடும், அந்த மாதிரி தான் அந்த இன்ஜின் ஆயிலோட த்ரெட்டு போயிட்டுருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி மாட்டுவோம் நம்ம. ஓகேவா, ஸோ இந்த வேலை முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் கார்பரேட்டர் தான் கழட்ட போகிறேன், கழட்டிட்டு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதான் வந்து அதோடய ரேட்டு 400-399 rupees. ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் அது, டூப்ளிகேட் கிடையாது. அதே மாதிரி நம்ம பிளாட்டினாவுக்கும் பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ ஆக்சிலேட்டர் கேபிள் எல்லா கேபிளும் போயிடுச்சு, கொஞ்சம் போயிடுச்சு அப்படி சொல்லி டைட்டாக இருக்குது, அப்புறம் இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்டர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த அசம்பிளி குவாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வாங்க.
இந்த நட்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணிச்சு, இந்த போல்ட்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு, இதையும் இந்த போல்ட்டையும் ஃபுல்லாக லூஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு, இந்த அசம்பி நீங்கள் ஃபுல்லாக வெளியே எடுக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக கொஞ்சமாக மூவ் பண்ணாலும் இது ஃபஸ்ட்டு வெளியே வந்துடும். அந்த புதுசு எடுத்து வச்சு அப்படியே பேக் பண்ணிடலாம், வேறு எந்த வேலையுமே கிடையாது இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா புதுசு, இதோட ஒர்க் என்னென்னா ஒரு சைடு சுத்தம், அந்த ஆப்போசிட் சைடில் சுத்தாது, இதுதான் வந்து அதோடய ஒர்க்கு. இப்போ செல்ஃப் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பக்கமாக பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுரும், ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகி முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா பைக் கூட சேர்ந்து இந்த வீல் இப்படி தனியாக சுற்ற ஆரம்பிச்சிடும், திரும்ப நீங்கள் செல்ஃப் போட்டால் இப்படி சுற்றும். ஸோ இதோட ஒர்க் இது தான், இது வந்து புது அசம்பிளி பழசி இப்போ நான் எப்படி கழட்டி எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரத்து நீ இதை வெளியே எடுத்தாவே போதும், இது பார்த்தீங்க இப்போயே கழண்டுருச்சு, என்னால் இப்போ கேமரா பிடிக்க ஆள் இல்லை. ஸோ நானே வேலையை பார்த்து நானே கேமரா பிடிக்கணும்னா முடியல மாட்டேங்குது, உங்களுக்கு ஆங்கிள் கரெக்டாக காமிக்க. ஸோ இப்போ லூஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் அப்படியே வெளியே எடுத்துட்டு புதுசு வச்சு ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன், இதை நீங்கள் ஃபுல்லாக கழட்டின அவசியம் இல்லை, அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த அசம்பிளி கழட்டி எடுத்துட்டேன், இதை தான் பழசு, இதை நீங்கள் கழட்டி எடுத்தீங்கன்னா உள்ளே ஒரு வாஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க, மறக்காமல் அதை போட்டுருங்க, இதெல்லாம் போடலன்னா கண்டிப்பாக ஏதாவது ஜாம் ஆயிரும், அந்த வாஷர் போட்டுருங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே வர போல்ட் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷர் ஒன்று இருக்கும் பிளாக் கலரில், அதையும் மறக்காமல் போட்டிருக்கேன். சரியா, புது ஒன் வேஸில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இது வந்து பழசு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கம் சுற்றுதா, இந்த பக்கமும் சுற்றுது பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சுற்றக்கூடாது, ரெண்டு பக்கம் சுற்றுறதுனால தான் இது போயிடுச்சு. ஒரு பக்கம் தான் சுற்றணும், ஒரு பக்கம் கிரிப்பாக பிடிக்கணும். இதுக்கு பால் பேரிங் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போமா, பால் பேரிங் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு, இதுவும் போச்சு. அதாவது ஒரு வாட்டி உங்களுக்கு ஸ்லிப் ஆகுது அப்படின்னாவே நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுங்க, ஏன்னா அப்போ வந்து வெறும் இந்த பால் பேரிங் கூட காப்பாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு சில டைம் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஃபுல் அசம்பிளி வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இது மேலே இருக்க ஸ்லீவ்லாம் போயிடுச்சு தெரியுதா, ரொம்ப கோடு கூட விழுந்துருச்சு பாருங்கள், இதோ பாருங்கள். ஸோ கோடு கூட விழுந்துச்சா, ஸோ அந்த டைமில் நீங்கள் வெறும் பால் பேரிங் மட்டும் மாற்றினாலுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதுவே இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே இந்த வெறும் பால் பேரிங் மட்டும் நீங்கள் மாற்றியிருந்தீங்கன்னா வெறும் ₹500 முடிஞ்சிட்ருக்கும், பட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரீயாக விட வச்சு தான் இப்போ வந்து இந்த 4500 கிட்ட செலவு வைக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்கிறேன், உங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதோட போயிடும், இல்லைனா நீங்கள் இந்த கம்ப்ளீட் செட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும், சுத்தமாக போயிடுச்சு இது. ஸோ இது வேஸ்ட்டு தான், இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ண முடியாது. புதுசு போட்டாச்சு, இப்போ நான் ரெண்டுத்தோட போல்ட்டையும் போட்டு லாக் பண்ணிடுறேன் கைஸ். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணி முடிச்சிட்டேன், அதேமாதிரி இந்த டென்ஷனரையும் போட்டாச்சு. இந்த டென்ஷனருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கழட்டினோடனே வெளியே வந்துடும் ஃபுல்லாக. ஸோ இந்த இடத்துல ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் மேலே கதாமே உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பைக்கை ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டை போட்டு டைட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அது பைக்கோட வைப்ரேஷன் அதையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது மேலே இருக்க பழைய பேஸ்ட்டு இருக்கு இல்லையா, இந்த பேஸ்ட் இந்த ரப்பர் பேஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு புது பேஸ்ட்டு போட்டு அப்படியே பேக் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கேஸ்கட் வராது, பேஸ்ட்டு போட்டு தான் லாக் பண்ணணும். சரியா, அதேமாதிரி பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக போடுங்க, அதிகமாக போடாதீங்க. பேக்கிங் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக போட்டுட்டு கேஸ்லேயும் சரி இன்ஜினோட கேஸ்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே போட்டு லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த 8mm போல்ட்டை டைட் பண்ணுறதுல தான் பார்த்திங்கன்னா கரெக்டான பொசிஷனே பண்ணணும், ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணணும். நீங்கள் மேலே கீழே பண்ணிட்டீங்கன்னா சீட்டிங் பக்காவாக ஆகாது, ஆயில் லீக் வந்துடும். ஸோ எப்போவுமே ஆப்போசிட் ஆப்போசிட் டைரெக்ஷனை வந்து மகிழ்ந்து டைட் வச்சுட்டு அப்புறமா ஃபுல் டைட் பண்ணுங்கள், ஓவர் டைட் வேணாம். ஓகேவா. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு, கேஸ் வந்து பேக் பண்ணிட்டேன், ஸ்லட்ச் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. கைஸ் இப்போ கிராங்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், இது ஸ்லட்ச் பிடிச்சா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்கள் கிராங்க் பண்ணுறேன், தெரியுதுங்களா கரெக்டாக ஒர்க் ஆகுது. கைஸ் கார்பரேட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு, இங்கே பாருங்கள் கார்பரேட்டருக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு வெளிச்சத்தில் வைக்கவா, எவ்வளோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, ஃபோக்கஸ் ஆகலை, இங்கே பாருங்கள் எவ்வளோ இது கார்பன் டெபாசிட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ப்ராப்பராக இருக்காது, வண்டி ஹைடல் நிற்காது, மைலேஜ் கம்மியாக வரும், இவ்வளோ பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இவரால் தான். ஸோ இப்போ வர பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் கிடையவே கிடையாது, ஃபியூல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்துச்சு, அதை வந்து த்ராட்டல் பாடின்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்பரேட்டர், இது வந்து மேனுவலாக நடக்கும், அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை கழட்டி பெட்ரோல் வாஷ் பண்ணிடலாமா, ஓகே இதை கழட்டிடலாம். இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படும், இங்கே அதை பாருங்கள் ரெண்டு ஸ்க்ரூ தெரியுதுல்ல ஸ்டார், அதை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணினா கீழே ஃப்ளோட்டர் பார்க்கலாம், ஜெட் ஸ்க்ரூ இருக்கும், எல்லாத்தையும் கழட்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா வந்து இது ஆக்சிலேட்டர் கேபிள் கழட்டான்னு சொல்லி பார்த்தேன். ஸோ என்ஃபீல்டில் வந்து டேங்க்லாம் கழட்டி தான் வேலை பார்க்கணும் போல், நான் என்ன ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து இதுக்கு வந்து இந்த பைக்கு வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சீட்டை கழட்டிட்டு அதுக்கப்புறம் டேங்கை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பழைய கேபிள், இது வந்து ரெண்டாக ஸ்பிட் ஆகும், ஒன்று கார்பரேட்டருக்கு போகும், இன்னொன்று வந்து சென்சாருக்கு ஒன்று போகுது. ஸோ ஷார்ட்டாக வரது வந்து கார்பரேட்டருக்கு, லென்த்தாக வரது வந்து சென்சாருக்கு. கார்பரேட்டர் க்ளீன் பண்ணல, இங்கே பாருங்கள் இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அதுலேருந்து எடுத்தது தான்,
க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதனால் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகுது. ஸோ கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. டாக்ஸேட்டர் கேபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா டூமோ கழட்டணுங்க. அந்த ஆம்ப் மீட்டர் இருக்குல்ல, அது இடிக்குது. அந்த ஆம்ப் மீட்டரை எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சு. டாக்ஸேட்டர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கார்பரேட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயில் போட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. டாக்ஸேட்டர் கேபிள் எல்லாம் பார்த்தாச்சு. சீட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோர்க் ஆயில் சீட் மாற்றணும் சொன்னால. ஸோ அதனால் வந்து டயர் எல்லாமே கழட்டி வச்சிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பைக்கை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கார்பரேட்டர் க்ளீன் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோ ஸ்பீட் பக்கவா நிற்கிது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோர்க் ஆயில் சீலை மட்டும் மாற்றிட்டு டிஸ்க் பேடு. ஸோ டிஸ்க் பேட் மாற்றணும். பல டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப ரஸ்ட் ஆகிடுச்சு உள்ளே. ஸோ டிஸ்பேட் மட்டும் மாற்றிட்டு வீல் எடுத்து மாட்டிட்டோம்னா பைக்கோட ஒர்க்கு கம்ப்ளீட்டு. இந்த பைப் ரிமூவ் பண்ணுறது ரெண்டு போல்ட் வரும். மேலே டாப்பில் வந்து அலைன் கீ போல்ட்டு, இங்கே ஒரு போல்ட் இருக்குது. ரிமூவ் பண்ணோம்னா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கழட்டிட்டு ஆயில் சீல் மட்டும் அடிச்சிட வேண்டியதுதான். ஸோ ஓகே, நான் கழட்டிடுறேன். ஹே காய்ஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோர்க்கோட ஆயில் சீல் மாற்றது என்னால் காமிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேமராவே எடுக்கிறேன். ஸோ ஃபோர்க்கு ஆயில் சீலாமே மாற்றி ஆயில் ஃபில் பண்ணியாச்சு, டிஸ்பேட் மாற்றியாச்சு. ஸோ பைக்கோட டோட்டல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு. ஸோ இண்டிவிஜுவல் பற்றி நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்போம். லைக் எப்படின்னா ஸ்பேனரோட சைஸு, எதனால் ஒன் வே ஸ்க்ரெச் போகுது, அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் உங்கள் பைக்கில் இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சு உங்கள் பைக்கில் என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ப்ராப்பர் டூல்ஸ் இருந்துச்சுலாம் ஒர்க் பண்ணுங்க, இல்லை வேண்டாம். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். ஸோ காலைல ஆரம்பித்த ஒர்க்கு நைட்டு ஒரு 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஏதாவது ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் ப்ளஸ் ட்ராவல் ஆக் பார்க்கணும்னு வச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. டிஎன் ஸ்குவாட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மோட்டோ வ்ளாகில் மீட் பண்ணுவோம். பை.